சார், நம்ம வந்து நம்ம கல்லூரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மாணவர்களுக்கான என்ன போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குது, மாணவர்களுக்கு எது போன்ற பாதுகாப்பு சூழல் இருக்குது, ஆண் மற்றும் பெண்கள் வந்து இரண்டு பாலினத்தவர்களும் வந்து ஒன்றாக வந்து பயிலக்கூடிய இடமாகவும் அவங்களுக்கான இடவசதியும் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான அந்த பாதுகாப்பு சூழல் எந்த அளவு இருந்துகிட்டு இருக்குது, மருத்துவம் சார்ந்த அந்த பாதுகாப்பையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை, இப்போ வந்து மாணவர்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல் வசதி இருக்கிறது. மாணவர்கள் வந்து இங்கே தங்கி படிக்கும்பொழுது மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹாஸ்டல் வார்டன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, லேடி வார்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 50 மாணவர்களுக்கும் ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், ஒரு வார்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் அவங்கள வந்து பாதுகாக்கிற வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளுமே அந்த ஹாஸ்டல் வளாகத்துக்குள்ளேயே இருக்கு. உணவு, அவங்களுக்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், மின்சார வசதி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு ஒருவேளை மருத்துவம் சார்ந்த உதவிகள் தேவைப்பட்டால் அந்த வசதிகளும் வளாகத்துக்குள்ளேயே செய்யப்பட்டிருக்கிறதுன்றதுனால மாணவர்கள் வந்து வெளியில வர வேண்டிய அவசியம் கிடையாது.